ಶ್ರೀಮತ್ಪೇದಾಂತರಾಮಾನುಜ ಇದು ಕೃಪಯಾ ರಂಗನಿನ್ನಸ್ತವಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಹ ಮಾನ್ ತ್ವತ್ಪುದಯಮನಗಣಂ ಸುಷ್ಟತಾಪೋನ್ನಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜ ಮುನಿಹರುಣಾಲಬ್ಧ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವತ್ಸಂ ಶ್ರೀವರಾಗಂ ಇದಿ ವರಿಮನಗಂ ದೇಶಿಗಂ ಸಂಶ್ರಯಾಮಿ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂದ ಕೃಪಾಂತಬೋಧಂ ತತ್ಪಾದಿಗತ್ನ ಸರಸೀರಿತ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತ್ವಯತ್ಮಗತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಭಗವದೇ ವಾಚ್ಯಗಾನಾಯ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವಗುಣಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಯಕೀ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀರಂಗನಾಥ ದಿವ್ಯಮಣಿಪಾದಿಕಾಭ್ಯಾನ್ ನಮಃ ಶ್ರೀತರಂಗಮಹನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕ್ಯ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ತಥಾಕೃತಿ ಶ್ರೀಮತೇ ನಿಗಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಭಾಗವತ ಗೋಷ್ಠಿಕೆ ಅನೇಕ ವಿಧವಾದ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮಗಳು. ನೇತ್ಯ ಉಪನ್ಯಾಸತ್ತಲೇ ಪಾದುಕಾಸಹಸ್ರತ್ತಲೇ ನಿರ್ವೇದ ಪದ್ಧತಿ ஒரு முதல் 10 ஸ்லோகம் பார்த்தோம். இதில் சுவாமி தேசிகன் தன்னுடைய ஹிருதய நிர்வேதத்தை வந்து பாதுகேட்ட பிரார்த்தனை பண்ணுற, நான் உன்னை விட்டு தள்ளி போயிருக்கம்மா, எனக்கு நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்லாம் சாதிக்கிறார். கீதையில் பெருமாள் சொன்ன வார்த்தைகள்லாம் எடுத்துக்காட்டி சுவாமி தேசிகன் பாதுகேட்ட பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு கோடையில் ஜலம் இருக்கும்போது அதை பார்த்து ஒரு மான்குட்டி ஏமாந்துற மாதிரி நாங்களும் வந்து ஏமாந்துன்னு போயின்னு இருக்கோம். அதனாலே நீங்களுக்கு பெருமாளை கிட்ட கொண்டு வந்து அனுகிரகம் பண்ண வேண்டும், எங்களை புத்தியை நல்ல புத்தி ஆக்கணுமம்மா அப்படின்ட்டு பாதுகேட்டே பிரார்த்தனை பண்ணுற. அடுத்தது பின்வரும் ஸ்லோகத்தில் சாய்கிறார், நாங்கள்லாம் ஜனார்தனான பகவான், நாங்கள் வந்து பெருமாளுக்கு விளக்க முடியாத பிள்ளைகளாயிருக்கும். எங்களுடைய சம்சாரத்தில் எங்களுடைய பந்துக்கள் அவா வலையிலையும் இது கெட்டியாகப்பட்டுருக்கோம். இந்த சம்சாரம் என்ற சாகரத்தை ஒரு மீன்குட்டி போல துடிச்சுருக்கோம். இந்த பந்தமானது அருக மாட்டேன்றது எங்களை புத்தியும் கெட்டிருக்கு, அதிலே நாங்கள் சுகம் காண வேண்டும் என்று நினச்சிட்டுருக்கோமா. பகவானை மருந்து சம்சார விஷயமான பல யோஜனைகளே நான் என்ன பண்ணுறோம், எனக்கு இது கூடு அது கூடுன்னு பிரார்த்தனா ரூபத்தில் வந்து ஒன்று ஒரு நச்சரிச்சுன்னு இருக்கோம். ஹே பாதுகையேன்னு சொல்கிறார். இதில் வந்து அச்சேத்தயா விஷயவா குரயா நிபத்தானு தீனாஞ்சனார்த்தன பதாபனி சத்பதஸ்தா பாயக்கிரமேண பவதி பரிஹிருஹ்ய மௌளவு காலே நமோசைய தினக்கிருபயா சநாதா அப்படின்னு 961 ஸ்லோகம். இது வந்து அப்படி நாங்கள் சம்சாரத்திலே வந்து இருக்கக்கூடியதான இந்த புத்தியை சரிப்படுத்துறதுக்கு, இந்த புத்தி இல்லாத எங்களிடம் நீ தயை உண்டாக்கி இனி வந்து நாமத்தான் இவர்களுக்கு சம்சார பாசத்தை அந்த பாசத்தை கழற்றி பகவத்திடத்தில் திருவடியை திருப்பி உடனே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற, அர்ச்சகாலை விட்டு எங்கள் தலையில் செடாறு சாதித்து ஒரு வியாஜமாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற, நன்னா ஏறி உக்காண்டிருக்க. அந்த அனுகிரகத்தால் நாளடைவில் எங்களுக்கு எல்லாம் எங்கள் சம்சார தசை மறந்து பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணணும், இவா சம்சார பாசம் அறுப்பணும் அப்படின்னு ஒரு பிரயத்தனத்துக்கு அதுவே முதல் வழியாக இருக்கு. சம்சார ருசியாலே அர்த்த காமாதிகளில் பொருட்டு உன்னை நாங்கள் ஆசிரியிக்கிற சில நாளவிலே நிவர்த்தி மார்க்கம் வரணும், அது தோன்ற மாட்டேன்றதம்மான்னு கேட்குறார். ஆனால் அது பண்ணுறது உன்னுடைய கைங்கரியம், நீ தான் எங்களை சரிப்படுத்தணும். நீ வந்து இவ்வளோ
ரொம்ப தயையோடு எங்களுக்கு பரிசிரமப்படுற, நாங்கள் உன்னையும் பகவானையும் விட்டு எங்களுக்கு இந்த சம்சாரம்னா ருசிக்கும்படியாக தெரியறது, நாங்கள் பெருமாள் விட்டு தள்ளி தள்ளி போகிறோம்மா, இந்த நிவர்த்தி மார்க்கத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஆச்சாரியால் தான் நிவர்த்தி மார்க்கத்தை சரி பண்ணுவாள், நமக்கு பண்ணி கொடுப்பாள். நம்மள மாதிரி சம்சார நிவர்த்தி மார்க்கத்தை திருப்பி பிரயத்தனப்படுறாள் நம்ம ஆச்சாரியால். மூணு விதமான குணங்கள் சொல்கிறது, ஊர்த்வம் கச்சந்தி சத்வஸ்தாகா, மத்திய திஷ்டந்தி ராஜசாகா, அதோகோ கச்சந்தி தாமசாகான்னு மூணு வகையாக ஜனங்களை பிரிக்கிறார். இதில் சத்வகுணம் அதுதான் நிவர்த்தி மார்க்கத்தில் போகிறதுக்கு உஷ்கிருஷ்டான ஆச்சாரியாலே க்ஷேமத்தை விளைவிக்க முடியும். இந்த ரஜஸ் தமசு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும், சம்சாரத்தை சுழன்னுட்டே இருக்கும். அது இது நரகத்தில் அழுத்தி தான் முடியுமே தவிர சத்பதமான வைகுண்டத்தை கொண்டு போக முடியாது. அதுக்கு அவளையும் இந்த ஆச்சாரியால் பாதுகையானவள் வந்து என்ன பண்ணுறான்னாக்கா, எப்படியாவது இதுவாலையும் கரத்தேத்தனம் என்று பிரயத்தனப்பட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதே ஒரு புத்தியாக இருக்கா. அடுத்தது சில ஸ்லோகங்களில் தேசிகன் சாய்க்கிற, என்னுடைய இந்த புத்தியானது ஏ பாதுகையே உன்னையும் பகவானையும் விட்டு சம்சாரத்தில் செல்வது காரணம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்டுண்டு, என்னுடைய அனாதியான அபராதங்கள். அபராதம் எப்படி ஏற்படும்னா, பகவானுடைய ஆக்ஞியம் மீறும்போது ஒரு அபராதம் ஏற்படுறது, பகவான் நிக்கிரகம் சம்பவிக்கும் போது நமக்கு ஒரு அபராதம் ஏற்படுறது. சம்சார வழியிலே இவன் போகட்டும் என்று அவன் சங்கல்பிச்சிருக்கான் தானே, நான் கஷ்டப்படணும்னு அவன் சங்கல்பம் எல்லாமே. ஈஸ்வர சங்கல்பத்திலே தான் லோக சிருஷ்டி நடக்காது, லோக சம்காரம் பிரளயம்னா நடந்துட்டுருக்கு. இப்போ என்னையும் இதை கஷ்டப்படணும்னு அமைத்துறது யாருமா அப்படின்னா, என்னுடைய பர்த்தான் சாய்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பகவானுடைய திருவடியை பிடிச்சுண்டு அந்தரங்கமான கைங்கரியத்தை பண்ணி அவனை நீ ரொம்ப சந்தோஷப்படுத்தின்னு இருக்கமா, நீ இயற்கையாகவே தயாதேவி, நீ காருண்யமூர்த்தியாக இருக்க, நீதானே அந்த சமயத்தில் பெருமாள்கிட்ட சொல்லி, அப்பா இதுகளெல்லாம் ஒன்றும் தெரியாதே, ஞானமும் கிடையாது எங்களுக்கு, அவள்லாம் தப்பு பண்ணுறது சகஜம்தானே ஹே பெருமாளே அப்படின்னு நீ சொல்ல வேணாமா அப்படின்னு கேட்குற. எப்படி ஆகண்டரன் மகனாகிய ஆவலி பேரியவோர் காகம் பிழைத்திட கண்ணடிவே செய்த காகுத்தனைன்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன் அமிர்தா சுவாதினியில். ஏதோ தப்பு பண்ணிட்டான், அந்த பாருங்க சரணாகதி பண்ணுறான், இன்னைக்கு ரட்சிக்க கூடாதான்னுட்டு தன்னை ஹிம்சித்த காகத்துக்கும் ஒரு காருண்யத்தை காட்டினவள் சீதா பிராட்டி. அதே போல ஏ பாதுகாதேவி, எங்களுடைய சுவாவம் தப்பு பண்ணுறது, நீ என்ன பண்ணணும், பெருமாள்கிட்ட எங்களுக்கு போதும் ஒரு சிபாரிசு பண்ணி, நீ தானே ரட்சிக்க வேண்டும் அம்மா, எங்களை வேறு யார் காப்பாற்றுவா, நாங்களும் உங்கள் நல்ல வஸ்து, இந்த ஜீவனும் உம்முடைய வஸ்து தானே சுவாமி என்று பெருமாளுடைய பரிந்துரைத்து, வேறு யார் இந்த ஜீவன் ரட்சிப்பா, ஹே சுவாமின்னு தேவரே ரட்சிக்க வேண்டும் என்று நீ வந்து பெருமாள்கிட்ட தயை பண்ணவானாமா அப்படின்னு கேட்குறார். உன்னிடத்தில்தானே தயை முதலே குணங்களை நாங்கள் பார்க்குறோம்மா, நீ அப்படி செய்யலாம் எங்களை ரட்சிப்பது யார், ஒரு புருஷக்காரன் நீதானே செய்ய வேண்டும் என்று சுவாமி தேசிகன் அடுத்த சில ஸ்லோகங்களில் சாட்சின்னு வரார். இதுக்கெல்லாம் ஆச்சாரியால் பரம அனுகிரகம் பண்ணுறா நமக்கு, நம்மளை கூடிய வரையிலும் பெருமாள்கிட்ட ஒக்க பண்ணி நமக்கு புத்திபூர்வகமான பண்ண பாபம், அபுத்திபூர்வகமான பண்ண பாபங்களெல்லாம் நசிஞ்சு போகும்படியாக பெருமாளிடத்தை இந்த ஜீவனை சேர்ப்பிப்பதை நம்ம ஆச்சாரியால்னு பெரியவா சாச்சிருக்கா. அதே போல் இந்த பாதுகாதேவியும் அந்த கைங்கரியத்தை பண்ணுறா, அம்மா எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து சாய்க்கிறார். அடுத்தது இந்த ஜீவாத்மாவோடய விஷயம் என்ன, அடியேனுடைய தொழிலானது என்ன, பாவம் செய்வதுதான். கலியன் சாச்சார் பாவமே செய்து பாவியானேன் அவனை, பாவம் பண்ணுறதுதான் என்ன, தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியேன் ஆயினபின் பிறக்கே உடை தேழையானேன், கரிசேறு பூம்பொழில் சூழ் கணமாமலை வெங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே என்பது கலியனுடைய திருவாக்கு. அப்படி பாவம் செய்தான கிம்பா பவிஷ்யதி பரம் கலுஷைக விருத்தேகே அப்படின்னு சாய்க்கிறார்.
ஏகம் ததஸ்யதி பஷ்யதி பாதிகேதேகே பத்மாசகாய பத பங்கஜ போகசாமியம் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். நீதானே ரட்சிக்க வேண்டும் என்ன, நான் செய்யாத பாவம் புதுசாவனு லோகத்தில் இல்லை, எத்தனை பாபம் இருக்கோ மொத்தத்தையும் செஞ்சுருக்கேன். அபராத சக்கரவர்த்தி அகமேவ, நல்ல காரியம் என்பது எனக்கு துளி கூட தெரியாது, நான் இதுவும் பண்ணமும் இல்லை. அப்படி பண்ண பாடப்பட்ட பாவங்களுக்கு எனக்கு நரகம்தான் சித்திக்கும், ஆனால் நீ கிருபை பண்ணு, நீ உன்னுடைய தயை என்ற குணத்தாலே பரிபூர்ணமாக என்னை கடாக்ஷித்து விட்டினாக்கா தாயார் பெருமாளுடைய பரிபூர்ண கடாக்ஷமும் கூடவே எனக்கு ஏற்பட்டுவிடும்மா. சம்சார ருஜி அறுபட்டு எனக்கும் உன்னுடனேயே உன்னைப் போலவே பெருமாள் தாயாருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியதான பெருந்தாளுடைய பிரானுடைக்கு பிரியாதென்னும் இருப்பார் என்னும்படி அவன் தாமரைக்கு பரிபூர்ணமான அனுபவம் எனக்கு வந்துடும். தாமரைகளின் திருவடி தாமரைகளின் மேலே எனக்கு பரிபூர்ணமான அனுபவம் கிடைக்கும், எனக்கு நீ அனுகிரகிக்காமல் இருக்கையேன்னு கேட்குறாரு பாதிகையை பார்த்து சுவாமி தேசிகன். அது மாதிரி நம் ஆச்சாரியாள் கெட்ட வஸ்து கூட நல்ல வஸ்துவாக ஒரு திருஷ்டி கடாட்சம் உள்ளவா. இந்த ஜீவனெல்லாம் பரிபூர்ண கடாட்சம் ஏற்பட்ட உடனே சம்சார ருசியற்று தாயாரையும் பெருமாளையும் பரிபூர்ணமாக அனுபவிக்கிறதுக்கு பரம புருஷார்த்தம் ஆச்சாரியால் போல் நமக்கும் சித்திக்கும், எப்போனா நம்ம சரணாகதி பண்ணிவிட்டாக்க அப்படின்னு தேசிகன் மேலே சாட்சிந்து வரார். அடுத்தது, ஏ பாதுகையே, எல்லோராலும் நீ பொதுவாக அனுபவிக்கத்தக்கதான் ஸ்ரீ ரங்கநாதருடைய திருவடி தாமரை அளவில்லாத அனுபவ பரிவாரத்தை உன்னிடத்துல நீ அடக்கி வச்சுண்டு உன் அனுபவத்தை என் வரையிலும் செய்யணும். அதை விட்டுட்டு நீ மட்டும் அனுபவிக்காம ரங்கநாதனை என் வரையிலும் திருவரங்கன் அனுபவிக்கும்படியான ஒரு ஸ்திதி எனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு தேசிகன் வந்து பாதுகேட்ட பிரார்த்தனை பண்ணார். அப்படி அந்த பகவத் பாதார்விந்தமும் அனுபவம் மூலம் எனக்கு உண்டாழ்த்துனாக்க அதனுடைய பரிசுத்தகர சுவாவத்தினாலே என் மனசில் இருக்க கட்டங்கள் கல்மிஷங்கள் எல்லாம் இருந்து இடமிடாமல் போய்விடுமம்மா. இப்படி எனக்கு சம்சார ருஜி அறுவதற்கு பகவத் அனுபவம் தேவைப்படுறது, அதுதான் சத்தியம். நீ எனக்கு கிருப பண்ணு, எப்படி நம்ம ஆச்சாரியால் பண்ணுவாளோ அப்படி நீ கிருப பண்ண வேணும் என்று அடுத்த சாய்கிறார். அடுத்தது, சரணமதிகஸ்தத்வாம் சாங்கீனப்பாதரக்ஷே சகுதவினயுக்தம் தத்பதையாதிகாரே புனரபிகதமேதம் ஹஸ்தமுத்தானயேயம் தனமதமுதிதானாம் மாணவானாம் சமாஜே அப்படின்னு ஒரு அற்புதமான ஸ்லோகம். இது ஆச்சிதாருடைய ரக்ஷணத்தின் பொருட்டு. எம்பெருமான் வந்து எப்பையும் பஞ்சாயுதத்தை தரிச்சுருக்கார், அந்த பகவானுடைய திருவிழிக்கு ரக்ஷமான பாதுகையும் இருக்கு. இந்த தேசிக நம்பப்பட்டவர் நான் இன்னொருவருக்கு ஆளாகாமல் அப்படியும் எனக்கு யான் உரியேன் அல்லேன், இன்னொருக்கும் நான் தாசன் அல்லே, பெருமாளை மட்டுமே தாசன் என்று நான் ஆகணும்னா நான் சரணாகதி பண்ணணும். அனந்தாகிய சேஷவிருத்தின்னு சொல்லுவாத பிரபத்தி பந்தகமான பாவங்களை போக்கி ரட்சிப்பதற்கு உனக்கும் பகவானுக்கு முன்ன சக்தி இல்லையான்னு அப்படின்னு கேட்குறார். இதுவரையிலே நான் வந்து உங்களுக்கு ஒரு தடவையாவது ஒரு கைங்கரத்தை செய்திருக்கிற இந்த கையை தாரித்திரத்தாலே அல்ப சபலத்தாலே மற்ற காரணத்தாலோ நான் நீட்டி அவிவேகமாய் பணக்கொழுப்பு பிடித்து ஒரு நல்ல குணமில்லாமல் ஜென்மத்தில் மட்டும் மனுஷராய் பிறந்த அல்பரிடம் போய் என்னை நிற்க வச்சுடாத. எனக்கு உனக்கு கைங்கிரம் பண்ணதுக்கு எனக்கு கைகளை சுத்திப்படுத்தி கொடுன்னு கேட்குறேன். என் அப்படி பண்ணாமல் இருக்கு உன் சொரூபத்துக்கு அழகா, உன் பெருமைக்கு தான் தகுமா. அல்பமான புத்தியுள்ள எனக்கு மிகவும் லஜ்ஜை ஒன்று பண்ணுறதேம்மா. நீ காருண்ய தேவி, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணன்னா உன்னுடைய யோகிதைக்கு தானே அது கம்மியாயிடும். மகாபிரபுக்கள் மகாதரார்களா எனக்கு பரமசேஷியான உங்களுக்கு எப்படி இருக்கு
இதுதான் நீ கவனிக்க வேண்டும் ஹே பாதுகையன் சாய்க்கிறார். எனக்கும் உங்களுக்கும் லஜ்ஜாபமான காரியங்களை பண்ணும்படி தூண்டுறதை என் பாபம்னு, இது என்னுடைய பிராரப்தம்னு வருத்தப்படுறேன் சுவாமி தேசிகன். பரம உதாரணர்களாய், பரம சுவாமிகளாய், பரம சுகுருத்துக்களாய், சதாச்சாரியாலயம் பகவானையும் ஆசைச்ச ஒருவன், ஒரு ஜீவாத்மா என்ன பண்ணுவான்னா, அர்த்தகாமங்களடியாக பாவிகளான அல்ப மனுஷால போய் ஒரு நாளும் யாசிக்க மாட்டான், அது யாசிக்கவும் கூடாது. அவளுக்கு அடிமை தொழில் நரஸ்துதி கிடையாது, அடிமை தொழில் கிடையாது. அப்படி நாடுவதே நம்முடைய பாவம் என்று நம் பாவத்தை நினைக்காது நினைக்கிறோமா? இல்லையே. ஆகையாலே நம்மை மேலும் இன்னும் பாவிகளாக்கிறதா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குமா அப்படின்றார். யார்ட்டையும் யாச்சனை பண்ணக்கூட, நீ வந்து உன்னுடைய அனுகிரகம் பண்ணிட்டா நான் யார்கிட்ட போய் யாச்சிக்க போறேன் அப்படின்னு தேசிகன் கேட்குறேன். இன்னும் சில இடத்துல ரொம்ப பெருமாள் ஆச்சித வத்சலன் பகவானுடைய நீ திருவடி காப்பாற்றுற, அதாவது எல்லாரும் வந்து பெருமாள் நியமித்த சாஸ்திரப்படி அப்பாவா வேலையை சாஸ்திரப்படி சரிவர செய்யணும் என்று ஆசைப்பட்டாலும் அதில் என்ன நடக்குதுன்னா, மந்திரலோபம், தந்திரலோபம், கிரியாலோபம், திரவியலோபம், ஸ்ரத்தாலோபம், இன்னும் மகா விஸ்வாசலோபம் எல்லாம் இருக்குதுல்ல. குற்றமெல்லாம் முடிக்க முடியல எங்களால், எங்களுடைய பாபம் அப்படி இருக்குது. அப்படியிலே நடுவில் ஏதாவது குற்றங்கள் நீக்குவதற்கு ஒரு வேலை இருந்தாலும் அந்த ஒரு காரியத்திலும் அதே மாதிரி ஒரு அபத்தம் நேர்ந்து போகிறதுமா அப்படின்னு சாய்க்கிறார். இதுக்கு முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்க, சாகரம் மாதிரி போயிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் என் பாபம்தானே காரணம். எதிக்குமேப்பி சமீபே கர்மகர்த்தம் யதாபது பிரதிபதம் உபஜாதைகி பிரத்யவேயாம் நிமித்தைகி அவதிரசி யதித்வம் தத்ர நைமித்திகானாம் சரணமிக நக்கிம்மே சௌரி பாதாவனிஷ்யாகா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறேன். இப்படி என் பாபம் நீண்டு போயிட்டு இருக்கேம்மா, சாஸ்திரத்தை அனுஷ்டிக்க முடியலையே, அனுஷ்டித்தாலும் ஏதாவது லோபம் வந்துடுறதே, என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா, இப்படி சாஸ்திரியமான கர்மாக்கள் பூர்த்தியாவதற்கு நீயே பரம உபாயமாக இருந்துட்டாக்கா இருக்க, சரணாகதனால என்னுடைய சத்கர்ம விரோதியான பாவங்களை ஆசிரித வத்சலனால இந்த பெருமாள் நீ முதலிலேயே போக்கீர். பெருமாள்கிட்ட நிர்விக்தமாக சத்கர்மாக்களாலே பகவானை ஆராதித்து சந்தோஷப்படுவையாது செய்யக்கூடாதாமா அப்படின்னு பாதிகள்கிட்ட கதர்ற சுவாமி தேசிகன். எல்லாம் பாவிகளாயும் அல்ப புத்தி படைச்சவாளாயும் அல்ப சக்தர்களாயும் இருக்க ஜனங்கள் இருக்கா, அவள் வந்து ஒரு சங்கதியும் அறிய மாட்டா, ஒரு நல்ல காரியத்தையும் குறைவில்லாமல் செய்யக்கூடிய சாத்தியமும் அங்கே இல்லை. அதகா சதாச்சாரியால் மட்டும்தான் அவளை ரட்சிக்க முடியும், காப்பாற்ற முடியும். அவளால் தான் எல்லாம் நல்லதாக அமைய வேணும், அப்படி தான் சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு ஆச்சாரியன் வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்க அத்தனை ஸ்லோகத்துக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம், ஆச்சிதாளுடைய விஷயத்திலே பெருமாள் வந்து சர்வதா ஆயுதங்களை ஏந்தின்றிருக்கான். அந்த பகவானை போல சுவாவமுள்ள இந்த பாதுகாதேவி என்னைப் போல தேசிகனைப் போல அடியாரைப் போல ஆசிரிதனான இருக்கக்கூடியதான் இந்த சம்சாரத்தை ரட்சிக்க சங்கல்பித்து நீ சங்கல்பிச்சுட்ட, நானும் உன்னுடைய மார்க்கத்திலே வந்துட்டேன். எனக்கு இந்த பாபியான சம்சார மார்க்கமானது என்ன பண்ணுறதுன்னா அடியோடு பிடிக்கலமா, அதனால் சாஸ்திரமாஷ்டவாலோ படிக்காதவாளோ லோகம் முழுக்க இந்த சம்சார ருச்சி மட்டும் அவளுக்கு இருந்துட்டுருக்கு, எனக்கு இந்த மார்க்கம் வேண்டாம். அநேகம் பேருக்கு ருசிப்பதை கொண்டு இந்த கெட்ட சம்சாரம் நல்லதாகி விடுமான்னு அப்படி கேட்டுக்கிறேன் தன்னையே. அது எனக்கும் அவளை போல் ருசிக்க வேண்டுமென் நிர்பந்தமும் கிடையாது. மிகவும் ஆரோக்கியமாய் சுககரமாய் ரொம்ப பிரீத்திகரமாய் விரும்பத்தக்கதாயும் ஒரு வசந்தகால புஷ்ப பரிமளத்தோடும் கூடியதான மந்தமாருதம் தென்றல்
காற்று நரிகளுக்கெல்லாம் பிடிக்கலை, அதாவது தென்றல் வீசுனா நரிகளுக்கு பிடிக்காதாம். அதே மாதிரி திருடாளுக்கான தஸ்கர காரியம் பண்ணுறவ அவளுக்கு என்ன அப்படின்னாக்கா சந்திரன் நன்னா குளிஞ்சு காஞ்சினா பிடிக்காது, ஏன்னா அவள் ராத்திரில் திருடக்கூடியவ, அவளுக்கு அமாவாசை இருட்டு தான் முக்கியம் இல்லையா. நல்ல வார்த்தை சொல்கிறவாளை கேட்டால் கெட்டவாளுக்கு பிடிக்காது, நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சாகிற. கோமாயூனாம் மலையபவனே தஸ்கரானாம் ஹிமாம்சௌ துர்வத்தானாம் சுஜரிதமயே சத்பதே தத்சனா தத்சனாதே தத்வஜானே தரள மனசாம் சாங்கின பாதரக்ஷே நித்யோத்வேகா பவதி நியதி திருஷ்டதி துர்விநீதி அப்படின்னு சுவாமி தேசிகன் அப்படின்னு சாகிக்கிறார். இந்த இடத்துல இப்படி இருக்கு என்னுடைய ஸ்திதிப்பான், அதனாலே நீ எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்திதியிலேருந்து எங்களை வெளில கொண்டு வா அப்படின்ற. இப்படி சுவாமி தேசிகன் தன்னுடைய மனதில் இருக்க ஆர்த்தியை வந்து இந்த பாதுகாத்த வீரத்தை ரொம்ப காட்டிட்டு வரார். அடுத்ததான் கடைசியில் அவருடைய திருவுள்ளம் என்னன்னு என்னது பல பத்ததிக்கு முந்தின பத்ததியான நிர்வேத பத்ததியான இந்த பத்ததியிலே தேசிகன் வந்து எனக்கு எப்படி எல்லாரும் என்னை கூப்பிடணும்னு ஆசைப்பட்டு பாதுகாத்த விட்டு சொல்லுது. காலே ஜந்தோன் கலுஷகரணே க்ஷிப்ர காராஜயந்தியா க்ஷிப்ரமா காரயந்தியாக கோரம் நாகம் யம பரிஷதோ கோஷமா கண்ணயேயம் ஸ்ரீமத் ரங்கேஸ்வர சரணயோகோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவாஹ்வானம் சபதி சுனியாம் பாதிகே சேவகேதி. சேவாஹ்வானம் சபதி சுனியாம் பாதுகா சேவகேதி. அற்புதமான ஸ்லோகம் அனுபவிச்சு இருக்க சுவாமி தேசிகன். செம்பெருமான் சிவன் நாராயணன் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறான். திவ்ய தம்பதி இந்த திருவடிலுக்கு அந்தரங்கமான பரிஜனமான பாதுகை இருந்துருக்கா. உன்னுடைய அனுகிரகத்தாலே இந்த சரீர சம்பந்தம் சீக்கிரத்தை நீங்கிடணுமான்னு சொல்கிறார். ஆகையாலே எனக்கு மரண சமயத்திலே ஆக வேண்டியதை அடியேன் விஜாபனம் பண்ணுறேன். ஹே பாதுகே கிருபையா சுனோ தூ இது ஆச்சாரியா வததி. அடியேனுடைய தேக விநியோகத்தின் போது மகாபாபிகளை நரகம் முதலிய அந்த விஷயங்களில் கொண்டு ஆழ்த்தறதுக்கு யமதர்மன் கிளம்பி வருவான். ஆயுசு முடிந்த பாவிகள் எல்லாரையும் சீக்கிரம் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுவானாம் யமதர்மன் யமபடர்களை. அவள் வந்து வெகு அவசரத்துடனே இந்த என்னுடைய மரணகாலத்தில் வந்து ஹே பாபி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு நியமனம் பண்ணுவாளாம். ஒரு பயங்கரமாக அதிகாரத்தை அதட்டுவாளாம். அப்படிப்பட்ட கட்டத்தை என்னை தள்ளிடாதமா என்னால் அதை சகிக்க முடியாது அப்படின்னு தேசிகன் சாய்கிறார். அங்கே போய் தள்ளிடாத என்ன அந்த கட்டத்தை எனக்கு நீ கொடுத்துரு. அந்த காலத்தில் அவள் வந்து என்ன அதட்டாமல் நீ தான் அனுகிரகிக்க வேணும். அப்படி வந்து அவள் வந்துட்டா அந்த சமயத்தில் என் பெயரையும் பகவானுடைய பெயரையும் சொன்னால் அவள் வந்து விலகி போகல் என்று சொல்லுகிறாயானா போமாட்டார். மரண வேதனையும் மயக்கத்திலும் என் இந்திரியங்கள் எல்லாம் வந்து எனக்கு சுவாதீனமாக இருக்காது. வாயொரு பக்கம் வாங்கி வலிப்ப வாந்த நீர் குழி கண்கள் மிழற்ற தாய் ஒரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரவம் ஒரு பக்கமற்ற தீயொரு பக்கம் சேர்வதன் முண்டம் சங்கன்மாரிடம் சிக்கன சுற்றமானு சாய்ச்சர் பெரியாழ்வார். அப்படி எனக்கு வந்து உன் பேரை ராமா கிருஷ்ணா கோவிந்தா ஹே ஸ்ரீமன் நாராயணா ஹே தேவின்னு சொல்ல முடியாதுமா. என்னுடைய சரீரம் வந்து இடம் கொடுக்காது. நாத்தழும்பட நாரணா என்ற தீன்னு சொல்கிற மாதிரி என்னால் அப்போ பெருமாள் நாமத்தை ஜபிக்க முடியாது. என்னுடைய மறிவழிவந்த நீர் புலம் சோர வாயிலட்டிய கஞ்சியம் மீண்ட கடபரிவார கண்டமடைப்ப கண்ணுறக்கம் அதாவதன் முன்னும் சாச்சர் பெரியாழ்வர். இப்படி வந்து இதுக்கு முன்னாடி பெருமாளை சேவின்னு சொல்கிறா, இதுக்கு அந்த டயத்தில் சேவிக்க முடியாது, அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானேன்னு ஆழ்வார் சாதித்த மாதிரி
இப்போதே நான் பிரார்த்தனை பண்றேம்மா அப்படின்னார். என்னன்னு கேட்குறா பாதுகாதேவி. என்னை வந்து எல்லாரும் உபய வேதாந்தாச்சாரியன்னு சொல்றா, சர்வதந்திர சுதந்திரன்னு சொல்றா, கவிதார்க்கிக சிம்ஹம்னு சொல்றா, இந்த பெரிய பெருமானம் ஸ்ரீ ரங்கநாச்சாரம் மகான்கள் இவாளிடத்தில் பெற்றிருக்கும் விருதுகள் எனக்கு மரண காலத்தில் எந்த டைட்டிலும் உதவாது அப்படின்ற அந்த சமயத்தில் நான் இன்னான் என்ற யமதூதாள் அறியணும் அப்படின்னாக்கா, அவள் அறியும்படியான புதுசான ஒரு விருது எனக்கு கொடு, ஒன்று வேணும். என்னன்னு கேட்டால், நான் இப்போதே ஸ்ரீ ரங்கநாதனுடைய சன்னதிக்குள்ளே சேவிக்க வரும்போது ஸ்ரீ ரங்கநாதனுடைய அந்த திருவடி பரிஜனங்கள் இருக்காளே கைங்கரியம் பண்ணுறவா, அதற்கு யஜமானியா நீ இருக்க, உன்னை சேர்ந்த அந்தரங்க பரிஜனங்கள் அர்ச்சகாலெலாம் உனக்கு கைங்கரியம் பண்ணுறா, ரங்கநாதன் கைங்கரியம் பண்ணுறா, அவா முகேன அவளை கொண்டு ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சேவகருக்கு அருளப்பாடுன்னு சொல்லணும், அப்படித்தான் என்னை அழைக்க வேண்டும். அந்த திருநாமந்தான் எனக்கு உகந்த திருநாமம், ஒரு சிம்மமோ ஒரு சாஸ்திரஜனோ சர்வதந்திர சுதந்திரோ வேதாந்தாச்சாரியனோ இதனால் என்ன பிரயோஜனம் எனக்கு? ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சேவகருக்கு தான் அருளப்பாடுன்னு சொல்லணும். என் அந்திம காலத்திலே என் இந்திரியங்கள்லாம் சுவாதீனத்தை இழந்தாலும் பக்கத்துள்ள ஜனங்களெல்லாம் ஸ்ரீ ரங்கநாத பாதுகா சேவகருக்கு காலமாச்சுப்பா, பிராணன் போக போகிறதுன்னு தான் அவன் சொல்லணும். அந்த தசையிலே இவர் இப்படி இருக்காருன்னு சொல்லணும், அந்த வார்த்தை சொல்லணும்மா, பரிகர மதுசூதன பிரசன்னானு அப்படின்னார். நல்லவாளோ கெட்டவாளோ பகவான் ஆசிரித்துவான்னா அவளுக்கு சமீபத்தில் கூட போகாதேங்கன்னு ஒரு அபாயகரம். இது வந்து யமதர்மன் வாக்கு. ஆழ்வார் சொன்னே, திறம்பேன் மின் கண்டி திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தடாமாந்தர் இரஞ்சியும் சாதுவராய் போதுமென்களந்தான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு சாய்ச்சார். பகவத் தாசாரிடத்தை யம கிங்கராள் வரும்போது யமதர்மன் தன்னுடைய அந்த கைங்கிரவர்கள்ட்ட சொல்லுவானாம், நமனும் தன் தூதுவர் அவகிட்ட கூட்டு யமதர்மன் சொல்லுவானாம். எப்படின்னா சத்தமாக கூட சொல்ல மாட்டானா, காதுகிட்ட கூட்டு நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்குன்னு திருமை செப்பிறான். கிட்ட காதில் கூட்டு அங்கே போகாதீங்கோ, அவன் பெருமாள் திருவடி ஆசிரிச்சிருக்கான், பிரபன்னனாக இருக்கான்ப்பா, அவனை கூட்டுன்னு போகிறதுக்கு வேறு லோகத்தேந்து மனுஷா வந்து அந்த லோகத்துக்கு போயிடுவான் அவன், நீங்கள் அங்கே போகாதீங்கோன்னு சொன்னான். ஏன்னா மறந்தும் புறந்தடா மாந்தராக இருந்து ஸ்ரீ ரங்கனே பரவாசுதேவன்னு கைங்கரியம் பண்ண சுவாமி தேசிகன், அவருக்கு ஒரு துர்கதி வந்துடுமா என்ன? இல்லையே. அதை ஆழ்வாராதிகளும் சாஸ்திரமும் காட்டுகள் சுவாமி தேசிக இந்த விஷயத்தை ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரத்திலே சாதிச்சிருக்கார். ஆனால் எனக்கு எந்த விருதும் வேண்டாம்மா, என்னுடைய அந்த லாங்குவேஜுக்கு ஒரு விருது வேண்டாம், என் ஞானத்துக்கெல்லாம் வேண்டாம், நான் பாதுகா சேவகன், அவனுக்கு அருளப்பாடு நீ சொன்னா போறன்னு தன்னை மனசு ஆர்த்தியை வந்து பாதுகேட்ட பிரார்த்தனை. யமபடர்கள் என்னை அணுகும்போது இவன் பாதுகா சேவகன் அவளும் அறிய வேண்டும், அதற்கு நீதானமும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு ஆச்சார சம்பந்தமாயுள்ளதே பிரதானமாக இருக்குது. நல்ல ஆச்சாரம் அடைந்த பிரபன்னாளுக்கு நரகம் இல்லைன்னு காட்டுறதுக்கு தேசிகன் இப்படி இந்த ஸ்லோகத்தை காட்டிருக்கார். அடுத்தான இறுதியான ஸ்லோகம், பாஷான கல்பமந்தே பரிசித கௌதம பரிகிரகநியாயாது பதிபத பரிசரணார்கம் பரிணமய முகுந்த பதரக்ஷணிமாம் அப்படின்னு நிர்வேத பத்ததியில் கடைசி ஸ்லோகம். இதில் என்னென்னா, முதல் ஸ்லோகத்தை யமபடர்கள் என்னிடையே வரக்கூடாதுன்னு சொன்னவர், என்னுடைய இந்திரியங்கள்லாம் அடங்கி ஜீவன் மாத்திரம் மீது இல்லருக்கு ஒரு சுகதுக்கங்கள் அழிவதற்கு ஒரு பிரபர்த்திப்பதற்கும் யோகியதை இல்லை எனக்கு, அந்திம சரீரத்தில் நான் இருந்துருக்கேன்மா, என்னுடைய தேகமானது ஒரு கல்லு போல கிடக்கும், கல்லுக்கு சமானமாக இருக்கும், என்னுடைய அந்திம சரீரத்தை என்னுடைய மூர்தன்னின் ஆடி வழியாக தமனின்னு சொல்லுவார், அதை வெளிக்கிளம்பி அச்சராதி மார்க்கத்தில் என்னை
பிரவேசம் பண்ண வச்சு பனவதத்தை அடைவிச்சு அப்ராகதமான ஒரு சரீரத்தை எனக்கு அனுகிரகம் பண்ணி சர்வலோகத்துக்கும் பர்த்தாவான ஸ்ரீயப்பதியான அந்த நாராயணனுக்கு உன்னை போல சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சமஸ்தவிதமான கைங்கருங்களையும் பண்ணிண்டு அந்த எல்லையில்லாத விபூதியோடும் அந்தமிலா பேரின்பத்திலே நான் பரிபூர்ணமான அனுகிரகத்தை அனுபவத்தை அனுபவிக்கும்படியான யோகதை உள்ளவனாக செய்ய வேணும் அப்படின்றது இந்த கடைசி ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தம்னு சாய்க்கிறார். அதனாலே பெருமாள் நித்தியபோதிலே கைங்கரியம்தான் பிராதான்யம்னு காட்டுறதான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தோட சுவாமியுடைய திருவுள்ள நிர்வேதனம் நிர்வேத பத்ததி பூர்த்தியாகி அடுத்ததாக பலபத்ததி வந்து கடைசி பத்ததியான பலபத்ததி ஆரம்பிக்கப் போகிறது. அதை அடுத்த உபன்யாசத்தை அனுபவிப்போம் ஆஸ்திகாரோட சேர்ந்து. அதுவரைக்கும் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.